ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்தவ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஎம்சி வில்லன் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோவோட சான் ஆண்டிஸோட வெர்ஷன் எபிசோட் நம்பர் 1 தான் போகிறோம். ஸோ வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, மறக்கிற நீ பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா விஷயம் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபாஸ்ட்டாக கேம்குள்ளே லான்ச் ஆனதோ பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து ஒரு ஏர்போர்ட்டில் காட்டுறாங்க. ஸோ இந்த ஏர்போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஊர்லேருந்து இடம்பெயர்ந்து வர மக்களே. ஸோ என்ன தலைமை வந்து பார்த்திங்கன்னா, டைப்பர்லாம் போட்டிருக்காப்ல, ஏன் அது வழி வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ போரட்டி காரணமாக கூட இருக்கலாம். ஸோ தலைவன் வந்து பார்த்திங்கன்னா, ஊர்லேருந்து வராப்பில் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மம்மியை வந்து பார்த்திங்கன்னா யாரோ வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபனரலுக்காக வந்திருக்காரு மக்கள், அதாவது அந்த தகனம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காரு. வந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் மடக்கி பிடிக்கிறாங்க. ஏன்னே தெரில, சும்மா போயிட்டு இருந்தவன ஏன்டா மடக்கி பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மடக்கி பிடிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மரியாதையாக பேசுனாங்களா, அப்படிலாம் கிடையாது. நீ காண்றான் பாஸ்டருன்றான் என்னென்னலாம் சொல்கிறான், கட்டாவத்திலலாம் நம்மளை போட்டு திட்டுறாங்க இவங்களே. ஸோ எதுக்கிட்ட அந்த வன்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ பழைய காலத்தில் நம்ம வந்து இங்கே தான் வாழ்ந்துருப்போம் போல். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பஞ்சாயத்து இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ நம்மகிட்ட இருந்து காசெல்லாம் பிடிங்கிட்டானுங்க மக்களே. ஸோ இது வந்து பேப்பரான் பாருங்கன்னு சொல்லிட்டு காசை பிடிங்கி வச்சுட்டு, அது மணி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நம்ப மாட்டாங்க, காசெல்லாம் கிடையாது உனக்கு. ஸோ இப்போ தான் தெரியுது நம்மளோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கால் CARL-ஆர்எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலு. ஸோ ஆஃபீஸர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்ல ட்ரை பண்ணுறோம், பட் அவன் வந்துட்டு அதெல்லாம் ஏற்றுக்கிறதா இல்லை, வண்டியில் ஏற்றுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஏற்றிக்கிட்டாங்க. ஸோ வண்டியில் ஏற்றி போயிட்டுருக்க வழியில் வந்து பார்த்திங்கன்னா, நீ இப்போ எங்கே இருக்க, எது இருக்கான்னு கேட்குறாங்க. நான் வந்து லிபர்ட்டி சிட்டியில் இருக்கேன், அது ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். போலீஸ்காரன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நக்கலாக கலாய்க்கிறான், என்னடா நீ இப்போ வந்துட்டு நீ இருக்கிறாடா எப்போ க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நக்கலாக கலாய்ச்சிட்டாப்புல. சரி பரவாயில்ல, பெரிய மனுஷன் ஆஃபீஸரு, ஒன்றும் பண்ண முடியாது, எதனா பண்ணாலும் போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருந்தாங்கணும், வேறு ஒன்றும் கிடையாது மக்களே, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, திடீர்னு பேசிக்கிட்டு இருந்த வாக்குவாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை குப்பை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு சிரிச்சிட்டு வரட்டா மாமே அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு வண்டி கொண்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தருவில் நிற்கிறோம், காசையும் பிடிக்கிட்டு போயிட்டானுங்கய்யா, வெறும் டைப்பரோட விட்டுட்டீங்களாடா பாவிகளா. ஸோ காலுக்கு அந்த சோதனையா அப்படின்ற மாதிரி ஒரு மோசமான சோதனையை தான் நம்ம இங்கே சந்திச்சுட்டு இருக்கோம் மக்களே. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 5 வருஷம் ஆச்சாமா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கேம் பிளே கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு எதிராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் தான் ஓட்ட முடியும் போல். நானும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நினச்சேன், ஏன்னா ஒரு பிசி கேமு ஒரு கன்சோல் கேம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் விளையாடுறப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரில. ஸோ அதனால் நான் கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎஸ்ஸு ஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயே வச்சிருப்பாங்க, அது பார்க்குறக்கே ஆக்வர்டாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க மக்கள், மொபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. போயிட்டு இருந்த வேகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்த போஸ்ட் கம்பத்தை மறந்துட்டேன், டங்காலில் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா பறக்கோட்டாங்க. ஐயோ என்ன வைசிட்டிலலாம் போஸ்ட் கம்பத்துலலாம் அடித்தா அப்போ கம்பம் விழுமே, வைசிட்டிலன்னு இல்லைங்க காரக்சிட்டிலேயே அப்படித்தானங்க, போஸ்ட் கம்பத்துலலாம் அடித்தா புத்து புத்துன்னு உள்ள இதில் நம்ம விழுறங்களே. ஆனால் இதுதான் ரியாலிட்டி மக்களே, ரியாலிட்டி நம்ம வந்து போஸ்ட் கம்பத்தில் சைக்கிளில் போய் அடித்தோம்னா நம்ம முட்டி உடையிறது சகஜம் தானே, தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கேன்னு நினைக்கேன். ஸோ இல்லை பக்கத்தில் தான் வந்துட்டேன் மக்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றதுக்கு எனக்கு சீரியஸ்லி ஒரு ஐடியாவும் கிடையாது மக்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வைசிட்டி இந்த மாதிரியான கிராண்ட் தெஃப்ட் வந்துச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிக்னி உடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கேயே அதை தான் பார்க்குறோம் நம்ம. ஏங்க நம்ம வந்துட்டு வைசிட்டிக்கு வந்திருக்கோம்ல, யாரையாச்சும் அடித்தா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரில் இருக்கும், இல்லை என்னமோ ஒரு பட்டனு கழுத்து ஜொலிக்குது என்னென்னு தெரில. இங்கே ஒரு ஆண்டி வருது, இந்த ஆண்டி தான் இப்போ தூக்கி போட்டு மொத்தலான்ட்ருக்கேன் மக்களே. சைக்கிளை விட்டு ஏற்றலான்னு பார்த்தேன், பட் அந்த சைக்கிள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க சைக்கிளெல்லாம் வீலிங்லாம் பண்ணேன், நான் ஒரு ரேசர்ரா நான். ஸோ அப்படின்னு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆண்டி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இறங்கு, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் ஆண்டி மேலே ஒரு கண்ணு, அந்த ஆண்டியை தூக்கி போட்டு குத்து குத்துன்னு குத்தலான்னு இருக்கேன். போடு மூக்கலையே ஒரு போடை போட்டுட்டு அடியா போடு கோல்டு மித்தி 10 பைசா வச்சிக்காமல் வந்திருக்கிற பிச்சைக்காரி. ஸோ காசு எதனா வச்சுருக்கோம், அடித்தாலாம் முன்னாடி காசுலாம் தருவாங்க, அதுலேருந்து காசுலாம் எடுக்கலான்னு பார்த்தா இந்த குத்து குத்துறேன், ஆனால் ஒரு பைசா கிடையாது மக்களே, செத்து பூச்சி ஆண்டி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இன்னும் ஒருத்தர் மேலே அட்டாக் பண்ணோம்னா நம்மளுக்கு கேஸை போட்டுருவாங்க. நீங்கள் நினைக்கலாம் செத்த பாம்பே இப்படி போட்டு அடிக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம், அவங்க அப்படி தான் அடிப்போம். சைக்கிளில் வீலிங் பண்ணுவது எப்படி கிறிஸ்டோட்டருந்து கற்றுக்குங்க மக்களே. ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னா நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு வந்தோன்னா பிக் ஸ்மோக் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. பிக் ஸ்மோக்னா என்னென்னு எனக்கு மீனிங் தெரில, இவங்களோட கிளப்போட நேமா இல்லை இவங்க வீட்டுக்கு வச்சுருக்க பேராக என்னென்னு எனக்கு புரியல. ஸோ போக போக தான் புரியும்னு நம்புகிறேன்.
ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஃபோட்டோ கீழே கிடக்குது, தலைமை எடுத்து போட்டு ஃபீல் பண்ணுறாப்புல, அச்சோச்சோ தாயே ஒன்று போட்டாங்களே, நான் இல்லாத நேரம் நான் இருந்தேன் நான் காப்பாற்றிருப்பேனேன்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிப்பாருன்னு நம்புகிறேன். ஸோ இவங்க வீட்டில் மூணு பேர் மக்கள், கால் அப்புறம் பிரையனு அவங்க அம்மா மூணு பேர். பிரையன்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அண்ணன் நினைங்க. ஸோ அதில் வந்து பிரதர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பட் ஆனால் எல்டர் பிரதரா எங்கர் பிரதரான்றது வந்து சொல்லலை. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் ஃபோட்டோ வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்குறாப்புல மக்களே. ஸோ பார்க்குறதுக்கு ஃப்ரீ ஃபயரோட கிராஃபிக்ஸ் மாதிரியே இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். பரவாயில்ல மக்களே, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மொபைலுக்கு இந்த ஒரு ஒரு ஸ்டோரி கேம் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளை கட்டையை வச்சுட்டு அடிக்க வரான், யாரா யாரா டே போட்டான் போட்டான் நான் தான்டா சில் ப்ரோ சில் அந்த கால் அப்படின்னு ஒன்று தலைவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஜே சிஜேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் மைட் ஆகுன்ட்டான் புசுக்குன்னு என்ன பார்த்து நாயின்னு விட்டானு பேபி ஓகே மீனியா அப்படோ அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. ஸோ இவங்க அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கொண்டுட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஹண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நம்மளுக்கான ஒரு இதை சொல்லுவார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தோட பிளஸ்ஸிங்கும் கூட அதே தான் கர்ஸாகவும் மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமும் பேசிகிட்டு இருந்தானுங்க. ஸோ நம்மளுக்கு இந்த பேச்சுவார்த்தையை நமக்கு பிடிக்காது, ஒன்லி ஆக்சன்ஸ் மட்டும் தான். ஸோ அப்படியே வீட்டை விட்டு வெளியில் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து ஸ்வீட் அண்ட் கெண்டல் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டாங்க. ஸோ அது வந்து இவங்க ரெண்டு பேருக்கான பேரா இல்லை அந்த கேங்கோட பேரா அப்படின்றது எனக்கு தெரில. கால் ஹே குட் டு சி யூ மெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஹக் பண்ணுது. ஸோ அந்த பொண்ணு யார் அப்படின்றது ஐ டோன்ட் ஐடியா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா இல்லை. ஷீ இஸ் கான், செத்துட்டாங்கன்றது தெரியுது. எதுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் பிரெயின்ஸ், பிரெயின்ஸையும் போட்டாங்களா ஆல்ரெடி. யோ நம்மளோட அண்ணனையும் போட்டாங்கயா, பிரெயினும் செத்துட்டா அவங்க அம்மாவும் செத்துட்டான், இப்போ இருக்கிறது சிஜே மட்டும் தான் இருக்காப்புல, அதாவது கால் மட்டும் தான் இருக்காப்புல. ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கோ கோவப்பட்டுட்டு போகுது, இவங்க என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே போதா என்னன்னு தெரியல. ரெண்டு பேரும் ஃபக்கி ஃபக்கு கெட்ட பார்த்து திட்டிக்கிறாங்க மாற்றி மாற்றி அமெரிக்கன் கால் டேலியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்லுது. ஸோ இவன் வந்துட்டு அவளை அவன் மாவடியான்றான், அவர் நடன வாக்கியன்றான், என்னையா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 18+ போய்கிட்டு இருக்கு, ஹேரி கோ கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான், நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வேட்டையாடிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தரையாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே இந்த ஸ்ட்ரீட்டில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா ஒருத்தனை புதைச்சாச்சு, காலை புதைச்சாச்சு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு காலை புதைச்சாச்சுட்டு இருக்கு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ணனை புதைச்சாச்சு, இந்த பக்கம் அம்மா புதைச்சாச்சு, இதுக்கு மேலே நம்மளை தான் புதைக்கணுன்ற மாதிரி தலைவர் வந்து பங்கமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு போகிறாப்புல, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். ஸோ இந்த ஸ்பீச்சை கேட்டு சரி ஓகே நடந்து போவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கிற நேரம் சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஒரு கார்கிட்ட ஏற போகிறோம். அந்த நேரத்தில் எவனோ ஒருத்தன் வந்துட்டான் மகளே, காரில் டமால் டமால்னு சொல்லிட்டு நம்ம காரெல்லாம் கொளுத்தி விட்டு போட்டாங்க. அம்மா ஆளுங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, அவங்க அம்மா திட்டுறாங்க, மக்களே மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க, ஒரே ஒன்றா தான் இருக்குது. ஸோ ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. நம்ம இந்த பைக்கில் தான் போய் ஆகணுமா, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சேசிங் ஆரம்பிக்கிறது. அந்த ப்ளூ கலர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மாளுன்றதே நான் மறந்துட்டேன். ஸோ நான் வந்து அந்த வில்லனை துரத்தணும்னு நினச்சிட்டு வில்லனிங்க போன டைரக்ஷனில் போயிட்டேன் மக்களே. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது கிடையாது, மேலே கோட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூ ஆர் டூ ஃபார் ஃப்ரம் ஸ்டே வித் ஸ்வீட், ஸ்வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணுமா. ஸ்வீட்னா அந்த ஒருத்தர் நம்மளுக்கு இப்போ மோட்டிவேஷனல் பீச் கொடுத்தாரு பார்த்தீங்களா. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு போல். அப்போ இன்னொரு பேர் இருந்துச்சு அந்த கெண்டியா கெல்ட்ரியன்னு ஏதோ ஒரு பேர் வந்துச்சு. ஸோ அதுதான் அந்த பொண்ணு போல். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கான சாப்டர் தான் இது. ஸோ அந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஒரு நிமிஷம் நிற்க விட மாட்டான், இல்லை பிரேக் போடுறது குத்தமாடா, மேப்பு பார்க்குறதுக்குள்ளே வந்து அடிக்கிறாங்க மக்களே. பின்னாடி இருந்து யாரா இவன் சம்மந்தம் இல்லாமல் வச்சுட்டு இருக்கான், எதுக்கு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கடா. இங்கே பாருங்க எல்லோரும் தெரிச்சு ஓடுறாங்க மக்களே. சோருங்க இவங்க தலைவர் சொல்கிறாப்புல அப்படியே இறங்க வரும், குத்துவோம் கையில் கண்ணும் இல்லை ஒன்றும் இல்லை மக்களே. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காரில் நாலு குத்து குத்து கூத்து 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 ஒரு நாலு குத்து குத்துனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முடியல, அதுக்குள்ளே போயிட்டேன். ஒன்றை எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் நெருக்கு 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 நெருக்குனு முடிச்சேன். நம்ம ஆளுங்களாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க மக்கள், அவங்களோட சைக்கிளெல்லாம் பார்த்துட்டேன், நல்லா போகிறாங்க, செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாங்களே, சைக்கிளில் தான் போகிறானுங்களா, ரொம்ப வேகமாக போகிறாங்க நம்மளோட. இந்த நாய்க்கு வேறு நடுவில் குறுக்கால குறுக்கால வந்து அடிக்கிறாங்க, எனர்ஜி வேறு குறைஞ்சிட்டே இருக்குது. 350 ரூபா தான் காசு, இங்கே ஒருக்கு அடிச்சு போயிட்டாயா, ஏ சண்டாடா நான் பாட்டுக்கு செவனே தான் நான் போய்கிட்டு இருந்தேன். ரொம்ப புத்து புத்து அடிக்கிறாங்க மக்களே, எதுக்கு அடிக்கிறீங்கிறா, ஏதாச்சும் ஸ்டோரி லைன் பின்னாடி இருக்குமா, சம்மந்தமே இல்லாமல் ஃபைட் பண்ண மாட்டானுங்களே. இங்கே பாருங்கள் இது யார் பச்சை சட்டை போட்டு நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்களே எதுக்குன்னு தெரில. ஸோ நம்மளால் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓடிட்டுருக்காரு பாருங்க. ஸோ இவனுக்கு தான் மூணு பேர், நம்ம ஒன்று நாலு பேர், இன்னும் ஒருத்தர் காரணம் அஞ்சு மொத்தம் அஞ்சு பேர் இருந்தோமே. இவன் வேற மற்றவங்களை அடிக்காமல் என்னை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கிறான்ப்பா அந்த காரில் வர்றவங்க. நான் வேற காரையும் சேர்த்து கொளுத்தி விட்ருவோம்மா, கண்டு எதுனா இருந்துச்சு. சீட் கோடு எப்படி போடுறதுன்னு யாருன்னா மறக்க கமெண்ட்டில் போடுங்க கைசியில், சீட் கோடு எப்படி கொடுக்குறதுன்னு தெரில.
கூட சீட் கோடு இருக்குன்னா சொல்லுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம். எங்கே போய் டைப் பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா நான் டைப் பண்ணி இவங்களை முடிச்சு விட்ருவேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ இவனே ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க ப்ரோ கமிங் ஆப் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த தயோலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்துக்குள்ளே போயிடுச்சு. சந்துக்குள்ளே போன போகிறத நான் போய்ட்டு செவத்துல முடித்தேன் மக்கே. இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கியா? மறுபடியும் ஒரு போஸ்ட் கம்பத்தில் முட்டை வேணான்னு பார்த்தேன். அதை நல்லா எங்கே எங்கள் உழைப்பு போயிட்டு இருக்காங்க. பச்சை பச்சை சட்டை போட்டு போகிறாங்களா அவங்க யார்? நம்ம தலைவிங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க மக்களே. ஓகே சிஜே யூஆர் எம்பாரசிங். எம்பாரசிங் நான் என்னையே அவங்கள அவமானப்படுத்தினேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பர்களோட கேங்ஸ்டர் ஒருத்தர் இருக்கானாமா. ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கானான்னு தெரில. உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, குண்டு பையன் பேர் என்னன்னு தெரில. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேட்குறாப்புல இந்த ஹேக்கட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது, முதல்ல அதான் மாத்திரா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிவிட்டு நம்மளுக்கு எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ இதுதான் சிஜேயோட ஹவுஸ் மக்களேஸ், அதாவது நம்மளோட ஹவுஸு. ஸோ இந்த ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கன்னா காரெல்லாம் திருடிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசெல்லாம் வந்துட்டு இந்த கேரேஜில் விட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சொந்தமாகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளோட வீடு மக்களே. ஸோ அங்கே தான் ஒரு மியூசிக்கை போட்டாங்க, மிஷின் பாஸ்டு. ஸோ நான் இது வரைக்கும் இந்த மியூசிக்கை நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், பட் ஆனால் இந்த கேமில் தான் வருன்றதை நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். உண்மையிலே வேறு லெவல் ஃபீல் மக்களே. அந்த முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு காட்டுறேன். அந்த மிஷினை பாஸ் பண்ணது தானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு அது. சரி ஓகே மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மிஷினாக இருக்கக்கூடிய நம்மளோட கேங், அதாவது நம்மளோட ஹோமை வந்து பார்த்திங்கன்னா தேடி பிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மிஷினாக கொடுத்தாங்க. ஸோ அதான் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு ஃபியூச்சர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோடவே இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கஸ்டம்ஸ்லாம் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சிஜே மிஸ் பண்ணுறது இல்லை, அவங்க அம்மாவை கொண்டது யார், அவங்க அண்ணனை கொண்டது யாருன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கல் அழுத்தி போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் டைப் பண்ணுங்கள். இன்னொரு ஆசமான வீடியோ உங்களை சந்திக்கிறதற்கும் டாடா பாபாய், டேக் கேர், ஹாவ் அ கிரேட் நைட் மக்களே, பாய்.